ஜென்மத்தை கடைத்தேற்ற எது மூலதனம் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். எந்தெந்த ஒன்று சேர்க்க வேண்டும் தெரிந்து கொள்வது அதோட உயர்ந்த அறிவு. ஆகவே ஒருவன் ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு உடம்பே உடம்பு இன்றியமையாது. உடம்பு தான் முக்கியம். அந்த உடம்பை காப்பாற்றுவதற்கு உணவே முக்கியம். அந்த உணவும் ஆராய்ந்து பார்த்து உண்ண வேண்டும் நினைப்பது அதைவிட முக்கியம். ஆகவே ஒரே நாளில் எல்லா கருத்துக்களும் சேகரிக்க முடியாது. அன்பர் ராஜசேகரன் கேட்டார், ஜென்மத்தை கடைத்தேற்று வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அடுத்து பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கேட்டார், அடுத்து உணவின் பழக்கத்தை பற்றி கேட்டார். உடம்பை உணவின் மையமாக, உடம்பை உணவின், இந்த உடம்பே உணவால் சொட்டு பிண்டம், உடம்பால் உணவால் வந்த உடம்பு தான். அந்த உணவை அடர்ந்து சாப்பிடுறதுக்கு அறிவு வேண்டும், அதுக்கு ஆராய்ச்சி வேண்டும். அதுக்கு ஆராய்ச்சி ஆசான் அகத்தியசன் தருவார் என்றும், ஜென்மத்தை கடைத்தேற்றுபவர்கள் பக்தி வேண்டும், புண்ணியமும் வேண்டும், சான்றோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும். இப்போ பதிவு செய்யப்படுகின்ற 11 நாட்டு மக்கள் பயன்படும் நினைக்க அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன், அறிவிக்கப்பட்டதை சொல்லியிருக்கிறேன், என் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். ஆகவே அவர் அன்பர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய அறிவு கேட்டார், இப்போது நான் கல்வி இல்லாதவன் என் நான் செய்த பாவம் எனக்கு கல்வி இல்லாத செய்து விட்டான் கடவுள். அவனை கேட்டு பெற்றதை மட்டும் சொல்லியிருக்கிறேன், கட்டதை சொல்லவில்லை. அவனுக்கிடம் ஆசானை கேட்டு பெற்றதை மட்டும் சொன்னேன், கட்டதை சொல்லவில்லை. அந்த கட்டத்தை உங்களுடைய அன்பர்கள் சொல்லியிருக்கிறேன். எல்லாரையும் சில குறை இருக்கலாம், இன்னும் அறிவுள்ள சான்றோர்கள் இருப்பார்கள், அறிவுள்ளவர்கள் மிகப்பெரிய ஞானிகள் இருப்பார்கள், அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவரிடம் இதை இந்த கருத்தை பற்றி அவரிடம் கேட்டால் இன்னும் அவர் விளக்கம் சொல்வார். ஆகவே இது நேர வரையிலும் போதிய கல்வி இல்லாத நான் பேசிய குற்றம் இருக்கத்தான் செய்யும், அது பெரியவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.